வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் தளபதி விஜய் நடிச்சு நெல்சன் டைரக்ஷனில் சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் வந்திருக்க பீஸ்ட் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சொல்கிறோம்ல, இஸ் எ ஃபக்கிங் பீஸ்ட். பீஸ்ட், சி, படமாடா இது. இந்த படத்துக்காக இவ்வளோ ஆவலாக வந்தோம், இதுக்காக இவ்வளோ கதை விட்டானுங்க. இதில் பத்தாத்துக்கு நெல்சன் விஜய் இன்டர்வியூ வேறு, அதில் வேறு விஜயை சொல்லுவார் நீ ஒரு தெளிவான டைரக்டர் தான்ப்பா அப்படின்ட்டு. இப்போ தான் புரியுது நெல்சன் மட்டும் இல்லை விஜயே தெளிவு இல்லாமல் தான் இருக்காருன்ட்டு. ஏன்னா இந்த படத்துடைய கதையில் விஜய்க்கே ஒரு கரெக்டான கேரக்டர் இல்லை, ஒரு சரியான ரைட்டிங் இல்லை, ஒரு நல்ல 4-5 சீன்ஸை அவருக்கு வச்சுருக்காங்க, ஒரு 4-5 பஞ்ச் டயலாக் வச்சுருக்காங்க. அதை தாண்டி அவருடைய கேரக்டரில் ஒரு இம்பாக்ட் இந்த படத்தில் இல்லை. அவருக்கே இல்லைன்னா மற்ற ஆக்டரை யோசிச்சு பாருங்கள். சொல்லப்போனால் இது ஒரு படன்ற ஃபீலே இல்லை. அதுவும் கிளைமேக்ஸ் சீன்ஸ்லாம் வாயில் விரல் வச்சு சிரிப்பு அடக்கக்கூடிய அளவுக்கு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க இனி இந்த படத்தை பார்க்க போகிறவங்க. இந்த படத்துக்கு கொஞ்சம் நஞ்ச ஹைப் கிடையாது. விஜய் நடித்த படத்தில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவிலேயே மிகப்பெரிய ஓப்பனிங் கிடைச்ச படம், டாப் நம்பர் 1 லிஸ்ட்டில் இருக்கிறது இந்த பீஸ்ட் படம் தான். அந்தளவுக்கு இந்த படத்தை மக்கள் எதிர்பார்த்தாங்க. என்னமோ பெருசாக நெல்சன் பண்ண போகிறாருன்னு நினச்சாங்க, ஆனால் உண்மையிலே மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிட்டார். படம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் நஞ்ச ஆற்றுனீங்க, ஏன்டா இப்படி ஒரு படம் எடுத்துட்டா இந்த மாதிரி ப்ரொமோ பண்ணிக்கிட்டு ட்ரெய்லர் விட்டுக்கிட்டு சாங்கை ரிலீஸ் பண்ணிக்கிட்டுனு கூத்தாடிட்டு இருந்தீங்க. படத்தில் ஒன்றுமே இல்லையாடா. குறிப்பாக படம் பார்த்துட்டு வந்த விஜய் ஃபேன்ஸே டிசப்பாயின்மெண்டில் தான் இருக்காங்க. இன்னும் செகண்ட் டே தேர்ட் டேலாம் ஆச்சுன்னா அப்போ படம் பார்க்க வர ஆடியன்ஸ் உண்மையிலே கடுப்பாயிடுவாங்க. படம் இப்போதைக்கு ரிசல்ட் ஆவரேஜ் தான். இது 4-5 நாள் கழித்து பிலோ ஆவரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. KGF 2 வர்றதால பீஸ்ட் அடி வாங்காது. அந்த படம் ரிலீஸே ஆகலைனா கூட பீஸ்டில் ஒரு சரக்கும் இல்லை. சொல்லப்போனால் ஒரு மட்டமான படத்தில் விஜய் மூஞ்ச வச்சு வியாபாரம் பண்ணி நம்மளை ஏமாத்திருக்காங்க. விஜயை தவிர்த்து இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. ரொம்ப வருஷமாக அஜித் வந்து கோட் சூட் போட்டுட்டு சூப்பரான பேக்ரவுண்ட் தீம் மியூசிக்கில் ஒரு அழகான ஃபோட்டோகிராஃபியில் அப்படியே வாக்கிங் வருவார், ஃபேஷன் ஷோ காட்டுவார். இந்த மாதிரியே நம்மளை ஏமாற்றி ரொம்ப வருஷமாக ஒப்பேத்திட்டு இருந்தார். அந்த ஏமாத்து வேலையை விஜய் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகாக இருக்கார், சூட் போட்டு வர்றாரு, அழகான ஃபோட்டோகிராஃபி, அருமையான BGM, நிறைய ஸ்லோ மோஷன்ஸையும் அவருக்கு வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கலர் கலராக வித்தை காமிச்சா வேலைக்கு ஆகாதுன்னு அஜித்கே தெரிஞ்சு போச்சு. எதுக்கு தேவையில்லாமல் விஜய் இப்போ இதை ஃபாலோ பண்ணாருன்னு தெரியல. சமீப காலத்தில் விஜய் நடித்த படத்துலேயே ரொம்ப 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 ஒரு டம்மி கேரக்டர் இதுனால் இதுதான். ஆடியன்ஸ் ட்ரெய்லர்லாம் பார்த்து படம் துப்பாக்கி ரேஞ்சுக்கு இருக்கும்னு நினச்சாங்க. படம் பார்த்துட்டு வந்த பிறகு தான் தெரியுது இது தீபாவளி துப்பாக்கின்னு. இந்த கதை பழைய கதை, ஏற்கனவே நிறைய படத்தில் வந்திருக்கு, அதனால் இந்த படத்தை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கதையெல்லாம் விடுங்க, இந்த படம் காமெடியாகவும் எடுக்கலை, ஆக்ஷன் படமாகவும் எடுக்கலை, ஒரு த்ரில்லராகவும் காட்டலை. டைரக்டர் நெல்சனுக்கு இது ஒரு சொதப்பல் படம். டாக்டர் படம் கிரியேட் பண்ண மேஜிக் கூட இதில் கிரியேட் ஆகலை. அந்த படத்துக்கே தியேட்டரில் படம் ஃபுல்லாக நிறைய பேர் சிரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரியான காமெடி கூட இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை. ஏதோ 1-2 காமெடி சிரிக்கிறாங்க, அது கூட அந்த VTV கணேஷ் பண்ணுற சீன்ஸுக்கு மட்டும்தான். மற்ற நடிகர்கள் நெல்சன் படத்தில் ஜென்ரலாக வர எல்லா காமெடியன்ஸையுமே இந்த படத்தில் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் சொல்கிற மாதிரி ஒரு 2 சீன் கூட இந்த படத்தில் இல்லை. விஜயோட ஃபேன்ஸுக்கு மட்டும் இந்த படத்தை எடுத்திருக்காங்க போல இருக்கு. வெறும் 2 பாட்டு VTV கணேஷோட காமெடி, இது மட்டும்தான் இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அந்த 2 பாட்டையுமே ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க, நல்லா டான்ஸ் ஆடிக்கிறார் விஜய். உண்மையிலே அந்த பாட்டு யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகும் தான். அதை மட்டும் காமிச்சா போதும் அப்படின்ற எண்ணத்தோட தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கொடுக்குற காசுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஃபீல் பண்ண மாட்டீங்க. மற்றபடி இந்த முழு படம் நம்ம டிக்கெட் கொடுக்குற காசுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத படம். அதுவும் குறிப்பாக 1st half an hour தவிர்த்து இந்த படம் அந்தளவுக்கு லேக் ஆகுது, ஒரு சோர்வையை ஏற்படுத்துது. சொல்லப்போனால் 2nd half கொஞ்சம் தூக்கமே வருது. ஒரு மாலை ஹைஜாக் பண்ணுற மாதிரி எத்தனையோ படங்கள் வந்திருக்கு, நல்ல படங்களே வந்திருக்கு. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே மாற்றி எடுத்திருந்தாலே இந்த படம் ரொம்ப நேர்த்தியாக இருந்திருக்கும். நம்பவே முடியாத திரைக்கதை இது. கதை என்னவோ ஒரே மால்குள்ளே தான் நடக்குது. இந்த தீவிரவாதி கூட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களாம் எங்கே பதுங்கியிருக்காங்க, ஹாஸ்டேஜஸை பார்த்துக்கிறதுக்கு முதல்ல 2 பேர் இருக்காங்க அவங்கள போட்டு தள்ளுறாரு விஜய், அடுத்து 4 பேர் வராங்க அவங்களையும் போட்டு தள்ளுறாரு, அடுத்து 8 பேர் வராங்க, தொடர்ந்து இவங்களாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. சரி, ஒருத்தரா வர வச்சு விஜய் போட்டு தள்ளுறாரு. ஹாஸ்டேஜஸை பார்த்துக்கிறத தவிர்த்து இவங்களெலாம் வேறு என்ன வேலை இருக்குது, இவங்களாம் எங்கே பதுங்கியிருக்கிறாங்க, இவங்களெல்லாம் கொலை பண்ணும்போது இவங்களாம் எங்கே போனானுங்க. அந்த தீவிரவாதிகளை பார்க்கும்போதுலாம் ரொம்ப டம்மியாக இருக்குது, கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லை. அதேமாதிரி கடத்தி வச்சிருக்க ஆளுங்களும் வேஸ்ட் பீஸுங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்ன்றத நல்லா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இத்தனை பேர் கொலை பண்ண விஜயை கிடச்சோடனே போட்டு தள்ள மாட்டாங்க. துணி காய போகிற கொடிக்கேரில் 2 கையும் விஜய் கட்டி போட்டுருவாங்க. அதை ஒரு 1/2 hour கட் பண்ணிட்டுருப்பாரு கண்ணாடி பீஸை வச்சு, அவ்வளோ லூஸாக கட்டிருப்பாங்க அந்த கையை, அதை கட் பண்ணாமல் உருவி போட்டுடலாம். இந்த மாதிரி இந்த படத்தில் கேள்வி கேட்கணும்னா 1-2 இல்லை, அவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இந்த படத்தோட மேக்கிங்லேயே நிறைய தப்பு இருக்குது, ஒன்றுமே நம்புற மாதிரி இல்லை. அதுவும் கிளைமேக்ஸ்லாம் ஜெட்டை வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி ஏதோ காமெடி பண்ணுறாரு. வெறும் மாலையே படத்தை முடிச்சுட்டா இது உண்மையிலே கூர்கா படத்துடைய பார்ட்டுன்னு சொல்லிடுவாங்கிற தலையே தேவையில்லாமல் ஒரு லாஸ்ட் கால் மாதிரி எடுத்து வச்சிருக்காரு போல இருக்கு. கூர்காவே ஒரு அட்டு படம் தான். அந்த படத்துக்கு கொஞ்சமும் சலைச்சதில்லை இந்த பீஸ்ட்டு. அஜித் நடித்த வலிமை படத்தில் எப்படி மொக்கையான நிறைய சீன்ஸ் இருந்ததோ அதுக்கு இணையான பல மொக்கையான சீன்ஸ் இந்த படத்தில் இருக்குது. படத்தில் காமெடியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் இவங்களாம் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அதெல்லாம் பெருசாக காமெடியாக ஒர்க் அவுட் ஆகும்னு நினச்சிருக்காங்க.
ரைட்டிங்கில் யாருக்கும் பெரிய டைலாக் இல்லை. விடிவி கணேஷ் தவிர்த்து காலைல முதல் நாள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ 4 மணிக்கு இந்த படத்தை போய் பார்த்தோம். தியேட்டர் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் நஞ்சு அவஸ்தப்படலை. அடித்து பிடிச்சி அடுத்தவங்க காலை மிதித்து போட்டிருக்க செருப்பை தொலைச்சி கூட்டத்தில் கண்டபடி நசுக்கி வேர்வை சொட்ட சொட்ட அனலில் காஞ்சி போய் இந்த படத்தை போய் பார்த்தோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு பீஸ் படம் பார்த்துட்டு படம் முடிச்சுட்டு வெளியே வர ஆடியன்ஸ் மூஞ்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தலையை தொங்க போட்டே வந்தாங்க. படத்தில் என்னென்னவோ இருக்கும் எப்படி எப்படியோ எடுத்துருப்பாங்கன்னு நம்பி மோசம் போயிட்டோம்டா. எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து பார்த்தோம். ஒரு எழுவுமே படத்தில் இல்லையேன்ட்டு படம் பார்த்த அனைவருக்குமே இந்த எண்ணம் வந்துடுச்சு. ஏதோ தீவிர விஜய் ஃபேன்ஸ் படத்தை பற்றி பெருசாக பாராட்டினாலும் படத்தில் இருக்க ஒரு குறையும் சொல்லாமல் பூசி முழுகின மாதிரி ஏதோ பப்ளிக் ரிவ்யூ கொடுத்துட்டு போயிட்டாங்க. படம் பார்க்க வர முதல் நாள் மட்டும்தான் விஜய் ஃபேன்ஸு, 2வது நாள்லேருந்து இந்த படம் பப்ளிக்கிட்ட போயிடும். அவங்கக்கிட்ட இந்த ஏமாத்த வேலைலாம் பழிக்காது, படத்தை டாராக கிழிச்சிருவாங்க. இந்த படத்தோட டியூரேஷன்லாம் 4 நாள் தான். கரெக்டாக திங்கிழமை பாருங்கள், இந்த படம் எல்லா தியேட்டர்லையும் இருந்து நிறைய ஷோஸ் குறைக்கப்பட்டு சிங்கிள் ஸ்க்ரீனில் மட்டும் படத்தை ஓட்டுவாங்க. KGF 2 பெரிய ஸ்க்ரீன் கொடுத்துருவாங்க. RRR படத்தையும் ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க பாருங்கள். ஏன்னா இந்த படத்துடைய கண்டென்ட் அவ்வளோதான், முழுசாக ஒரு தடவை இந்த படத்தை பார்க்க முடியல. ஸோ அதனால் இந்த படத்துக்கெல்லாம் ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் சான்ஸே இல்லை. பீஸ்ட் படத்தை நார்னாராக கிழிச்சு ரிவ்யூ பண்ணுறதுக்கும் ட்ரால் பண்ணுறதுக்கும் நிறைய மேட்டர் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. ட்ரெய்லரையே பார்ட்ஸ் பார்ட்ஸாக ஃப்ரீஸ் பண்ணி இதுக்கு அது அர்த்தம் அதுக்கு இது அர்த்தம் இந்த படத்தை நான் டீகோட் பண்ணுறேன்ட்டு என்னென்னவோ சொன்னானுங்க. ஆனால் இந்த முழு படத்துலேயே ட்ரெய்லரில் சொன்ன விஷயம் கூட இருக்காது. சரி, இந்த படத்துடைய கதை என்னென்னு பார்க்கலான்னு பார்த்தா ட்ரெய்லரில் என்ன கதை சொன்னாங்களோ அதே கதை தான். சொல்லப்போனால் ட்ரெய்லரில் சொன்ன கதை இதை விட நல்லா இருந்தது. அந்த கொடுமையை நான் வர இப்படி வாயால் சொல்கிறது. கதை நான் ஆன்லைனில் தெரிஞ்சுக்கணுன்னா அதை நீங்கள் ட்ரெய்லரிலே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மொத்தத்தில் விஜய்க்கு இது ஒரு சர்க்கிளான படம் தான், நெல்சனுக்கு ஒரு படு சுமாரான படம் தான். அடுத்து நெல்சன் வேறு ரஜினி வச்சு டைரக்ட் பண்ணுறாரு. அவர் எத்தனை நாள் தான் பிளாக் காமெடின்ற மோடி மஸ்தான் வேலையை பண்ணி ஏமாற்றுவார். பீஸ்ட் படத்தில் நெல்சனுடைய ஒட்டுமொத்த பொட்டன்ஷியலையும் நொறுக்கப்பட்டு கலாய்க்கப்பட்டு விட்டது. ஸோ அவர் இனிமேல் ட்ராவல் பண்ணக்கூடிய மெத்தடை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதே காமெடி, அதே டைலாக், அதே கேரக்டர்ஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிறதால ஆடியன்ஸ்க்கு கொஞ்சம் சலிப்பு தட்டிடுச்சு தான் சொல்லணும். சொல்லப்போனால் நெல்சனை ஃப்ரீயாக விட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அவர் நினச்ச மாதிரி ஒரு ஃபுல் லென்த் காமெடி படமாக எடுத்திருந்தார்னா இந்த படம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். எப்படி டாக்டர் படத்தில் சிவகார்த்திகேயன் நிறைய பேச விடாமல் மற்ற கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படத்தை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போனாங்களோ அதே மாதிரி பீஸ்ட் படத்தை எடுத்துகிட்டு போயிருந்தாலே படம் நல்லா இருந்திருக்கும். ஹீரோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, இல்லை காமெடிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா, இல்லை இந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துட்டா ஹீரோ டம்மி ஆகிடுவாருன்ட்டு அவருக்கு தேவையில்லாமல் ஹீரோஸ் தெரிச்சு தேவையில்லாமல் பஞ்சு வச்சு இவங்களை டம்மி பண்ணி கடைசியில் இந்த ஒட்டுமொத்த படம் இப்போ டம்மியாகி கீழே விழுந்து கிடக்கு. ஆனால் மொதல் 5 நாளுக்கு நல்லா இந்த படத்துக்கு டிக்கெட் புக் ஆகிடுச்சு. இனி புதுசாக படம் பார்க்க வரவங்க தான் என்ன நினைப்பாங்க தெரியல. ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு வெளியே போனவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல பேர் தான் இந்த படம் எடுத்திருக்கு. RRR படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்த ஆடியன்ஸ் முகத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்தளவுக்கு எல்லோரும் சந்தோஷமாக வந்திருப்பாங்க. எப்படி இந்த படத்தை பாராட்டுறதுன்னு தெரியாமல் வாயில் வார்த்தை வருதோ இல்லையோ அவங்க முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருந்திருக்கும். அந்த மாதிரி இந்த பீஸ்ட் படம் பார்த்துட்டு வர முகத்தில் எங்கேயாச்சும் முகத்தில் ஒரு மூளையாச்சு ஒரு சின்ன சிரிப்பு இருக்கான்னு பாருங்கள். ஏதோ எழவு வீட்டுக்கு போன மாதிரி முகத்தை வச்சுருப்பாங்க. அங்கேயே புரிஞ்சுக்குங்க இந்த படத்தில் ஒரு எழவும் இல்லைன்ட்டு. அரபி குத்துப்பாட்டில் விஜய் ஒரு மாதிரி குரங்கு ஸ்டெப் போடுறாரு, மேலே கம்பி பிடிச்சி தொங்கிட்டு காலில் ஒரு மங்கி ஸ்டெப் பண்ணுறாரு. இனிமேல் அந்த மங்கி ஸ்டெப்புன்னு ட்ரெண்டாக வாய்ப்பு உள்ளது. ஜாலியாக ஜிம்கானா படம் முடிஞ்சதுக்கப்புறம் போடுறாங்க. ஆரம்பத்தில் ஒரு பாட்டு, எண்டிங்கில் ஒரு பாட்டு, ஆக மொத்தம் ஒரு பேக்கேஜாக உங்களை குஷியை அனுப்புகிறேன்ல, இது உங்களுக்கு போதாதா அப்படின்னு தான் அந்த படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சி வந்த எல்லாருக்கும் ஒரு தீஞ்சு போன உப்புமாவை கிண்டி கொடுத்துருக்காங்க நெல்சனும் விஜயும். சாப்பிடுங்க, இதுவும் சாப்பிட்ற சாப்பாடு தான் அப்படின்னு நம்மக்கிட்ட இந்த கேவலமான படத்தை திணிக்க பார்க்குறாங்க. சொல்லப்போனால் இந்த படமே ஒரு ஏமாத்து வேலை தான். ஒரு செட்டுக்குள்ளே ஒரு சின்ன பட்ஜெட்டில் ரொம்ப கம்மியான காலகட்டத்தில் எடுக்கப்பட்ட ஒரு சுமாரான பண்டில் படம் இது. விஜயோட முகத்தை வச்சு நம்மளை நல்லா ஏமாற்றி ஒரு நல்ல விலைக்கு சுற்றி நம்மளுக்கு விற்றுட்டாங்க. ஆடியன்ஸும் என்னென்னோ கற்பனையில் இது ஒரு பெரிய படம் நினச்சி ரொம்ப ஆர்வமாக வந்து பார்த்து ஏமாந்து போனது தான் மிச்சம். ஆனால் ஒன்று, இன்றைக்கி இந்த பீஸ்ட் படம் மொக்கையானதில் மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷப்பட போகிறது யாருன்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் தான். என்னை கழட்டி விட்டு நெல்சன் கூட ஜாயிண்ட் அடிச்சிங்கல்ல சன் பிக்சர்ஸையும் விஜய் நினச்சி வீட்டில் ஏஆர் முருகதாஸ் அரபி குத்து போட்டு ஆடிட்டு இருப்பார். இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகி மொக்கையானதில் மிகப்பெரிய ஜாலியாக ஜிம்கானா யாருக்குன்னா ஏஆர் முருகதாஸ் தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மைங்க, பீஸ்ட் அளவுக்கு ஒரு சூற மொக்கையான படத்தை ஏஆர் முருகதாஸ் எடுத்துருக்க மாட்டாரு. நிச்சயமாக ஒரு அபவ் ஆவரேஜ் அளவுக்கு தான் விஜய் ஒரு படம் பண்ணியிருக்காரு. மிகச்சிறந்த உழைப்பு கொடுக்குறவங்களுக்கும் உழைப்பாளிகளுக்கும் எப்பவுமே மக்கள் மரியாதை கொடுப்பாங்க. பீஸ்ட் படத்தோட டீம் நல்லா உழைக்கிறவங்க மாதிரி நடிச்சிருக்காங்க. உண்மையான உழைப்பாளிகள் யாருன்னா RRR பாருங்க, KGF 2 பாருங்க. ஏன்னா அவங்கள குறை சொல்கிறதுக்கும் அவங்கக்கிட்ட காம்பீட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்மக்கிட்ட இப்போ படமே இல்லை. இதில் வேறு பீஸ்ட்டை வேறு பல லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களாம். அமெரிக்காலாம் 3500 டிக்கெட் போடுறாங்களாம். நாளைக்கே ஒரு 0 கட் பண்ணிவிட்டு 350 ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பீஸ்ட்டுக்கு எந்தளவுக்கு ஃபஸ்ட் டே ஓப்பனிங் இருந்ததோ திங்கக்கிழமை பாருங்கள், அப்படியே இறங்கி அடிமட்டத்தில் போகிறதுக்கு 99% வாய்ப்புகள் உள்ளது. இந்த பீஸ்ட் படத்தை நல்லா இருக்குது ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறவங்களை நம்பாதீங்க, அதெல்லாம் சும்மா வெத்து வார்த்தை பொய்கள். சொல்லப்போனால் இந்த படத்தை பாராட்டுறவங்களை கூட ரோஸ் பண்ணலாம், அதுதான் நிதர்சனமான உண்மை. படம் பார்க்க வர ஆடியன்ஸ் நல்லா காமெடிக்கெலாம் சிரிப்பாங்க அப்படின்னு நினச்சி படம் எடுக்கிறது தப்பு இல்லை. ஆனால் படம் பார்க்க வரவெல்லாம் இழிச்ச வாயனுங்க,
இதையெல்லாம் எப்படி விரும்பி ரசித்து பார்ப்பானுங்க பாருங்கன்ட்டு இந்த பீஸ்ட் படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. அந்தளவுக்கு ஆடியன்ஸோட மென்டாலிட்டியை ரொம்ப மட்டமாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தோட டீம். இந்த படத்தை பற்றிலாம் நம்ம எதுவும் சொல்லாமல் அப்படியே கடந்து போயிட்டே வச்சுக்கங்களேன், இதேமாதிரியான பாயசத்தை தான் இனி வரணும்னு செஞ்சு நம்மளுக்கு ஊற்றுவானுங்க. அதனால் இந்த கொடுமைக்கெல்லாம் நம்ம இந்த படத்தோட முடிவு கட்டி ஆகணும். இந்த படம் எடுத்தவங்களுக்கு நம்ம பாயசம் போட்டே ஆகணும். அதேமாரி இந்த விஷ பாயசத்தை நான் குடிச்சே தீர்வேன் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ம விட்டு தொலைவோம், அவங்கள திருத்த முடியாது. ஆனால் இது நிச்சயம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுதான். படத்தில் இன்டர்வல் வரத்துக்கு முடியே நிறைய பேர் கொட்டாவை விட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்டர்வல் சீனில் விஜய் வழக்கமான சேம் டைலாக், ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அதையே கிளைமேக்ஸ்னு சொல்கிறாரு. போக்கிரி படத்தை ரொம்ப ரசித்து விரும்பி பார்த்துருப்பார் பொழுது நெல்சன். டைலாக் வச்சு தான் தப்பு இல்லை. இந்த மாதிரி குரங்கு சேஷ்டைகள் இந்த படத்தில் நிறைய இருக்குது. நம்ம வேறு ஒரு மோடுக்கு போயிட்டு பீஸ்ட் படத்தை முழுசாக கலாய்க்கணும் அப்படின்ற இடத்துல இறங்கிட்டோம் வச்சிங்களேன், ரொம்ப நல்லா சிரித்து கலாய்க்கிறதுக்கு நிறைய சீன்ஸும் வச்சுருக்காரு நெல்சன். அந்த ஏரியாவை நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு டச் பண்ணலாம். ஆடியன்ஸை முட்டால் நினச்சிதானே இந்த மாதிரி படம் எடுத்திருக்கீங்க. இந்த படத்துடைய நெட் ரிசல்ட் காட்டும் உண்மையான முட்டால் யாருன்ட்டு. ஒரு நல்ல கமர்ஷியல் படத்தை நிச்சயம் நம்ம பாராட்ட தவறுனதே இல்லை. ஆனால் எந்த ஒரு கண்டினியூட்டியும் லாஜிக் இல்லாத ஒரு மட்டமான ஸ்க்ரீன் ப்ளே கொண்ட படம் இது. ஃபஸ்ட் ஆஃப்ல தான் ஆடியன்ஸ் கொட்டாக விட்டாங்கன்னா பல இன்டர்வலுக்கு அப்புறம் தியேட்டரில் பல பேர் தூங்கியே விட்டனர். அந்தளவுக்கு சோம்பலை தருது இந்த படம். ஏதோ அனிருத் மியூசிக் அங்கங்கே படத்தை வந்து கொஞ்சம் காப்பாற்ற முயற்சி பண்ணாலும் படத்துடைய கண்டென்ட்டில் ஒன்றும் இல்லையப்பா, எவ்வளோதான் அவரும் ஒப்பேற்றுவார். அதுவும் இந்த படத்தில் வர்றது படு மொக்கையான வில்லன். வில்லனுக்கே வில்லனான மெயின் வில்லனை எப்படி காட்டுறாங்கன்னா, எப்படி நம்ம ஒரு தீவிரவாதியை ஒசமா பின் வில்லன் மாதிரி ரொம்ப ஹைட்டாக காட்டுவோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரெண்டரை அடியில் ஒரு பாய் வில்லனை காட்டுறாங்க. ரொம்ப வித்தியாசமாக திங்க் பண்ணுறான்ட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காரு நெல்சன். வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, விஜய்க்காக மட்டுமே இந்த படத்துக்கு போனால் போட்டணும் ஒரு 50 மார்க் கொடுக்கலாம். மிச்சம் 50 மார்க் லாஸ் எதுக்குன்னா, ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை 100 மிஸ்டேக்ஸ் இருக்குது இந்த படத்தில். அதனால் நீங்கள் கொடுக்க போகிற டிக்கெட் காசுக்கு பாதி காசு லாஸ் தான். அடுத்த படத்தில் சந்திப்போம். நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது.